Namaste my dear friends, my dear gods and my dear masters. இன்னைக்கு 21ITPல எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்க்கிற ஒரு விதியை பற்றி பார்க்க போகிறோம். அது அபரிமித விதி, லா ஆஃப் அபண்டன்ஸ். யாருக்கு அபரிமிதம் வேண்டாம்னு இருப்பாங்க. நாம் இந்த விதியை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அபரிமிதம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது. அபரிமிதம்னா வெறும் செல்வம் மட்டும் கிடையாது. அபரிமிதம்னா என்னென்னா அளவில்லாமல் இருக்கிறது, அளவற்றது. அது ஆரோக்கியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அது செல்வமாக இருக்கலாம், அது வாய்ப்புகளாக இருக்கலாம், அது நண்பர்களாக இருக்கலாம். அபரிமித விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் அளவற்றது, இந்த பிரபஞ்சம் அளவற்றது. நம்ம விதியை புரிஞ்சுக்கலைன்னா நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிவிட்டு விதி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை அதில் சாபம் இட்டுட்டு இருப்போம். சில தடவை வேலை செய்யுது, சில தடவை வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த பிரபஞ்சம் பாரபட்சமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எப்போ பேசுவோம்னா, நமக்கு இந்த அபரிமிதம் விதியை பற்றின முழு புரிதலும் இல்லாதப்போ. அபரிமிதம் விதினா என்னென்னா, இந்த பிரபஞ்சம் அளவற்றது, அளவில்லாமல் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தரணும் அப்படின்னு இருக்கும். அதுதான் விதி. அதனால நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா ரிசோர்ஸஸுமே இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பாரபட்சமும் பிரபஞ்சத்துக்கு இல்லை. அது பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தரணும்னு இருக்குது. இது விதி. அது யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில கேட்சஸ் இருக்குது. அது என்னென்னா நம்மளோட மனசோட அமைப்பு, நம்மளோட மனசோட அமைப்பு பற்றாக்குறையாக இருக்குதா இல்லை அபரிமிதமாக இருக்குதா. நம்ம எப்போவுமே சொல்லுவோம், என்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் என்ன சொன்னாலும், அது உங்களோட வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது இல்லாத உங்களோட எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு அளவோட ஒரு பற்றாக்குறையோடு இருந்தால் அது தாக்கத்தை உருவாக்கும். ஒருவேளை அதே எண்ணங்களும் வார்த்தைகளும் அபரிமிதமாக இருந்தால் அதுவும் தாக்கத்தை உருவாக்கும், அது வளங்களில் தாக்கத்தை உருவாக்கும். மாஸ்டர் நிறைய பேரை பார்த்துக்கிறாராமா. அவங்க மாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்களாமா, நாங்களும் நிறைய தியானம் பண்ணுறோம், ஆனால் உங்களை மாதிரி மூன்றாவது கண்ணு எங்களுக்கு இல்லை அப்படின்னு. எங்களுக்கு மற்றவங்கள மாதிரி அனுபவங்கள் இல்லை, எங்களுக்கு உங்களை மாதிரியான வாய்ப்புகள் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு இல்லை, எங்கள் வாழ்க்கை அளவில்லாமல் அளவற்றதாக இல்லை, அளவோடு இருக்குது. நீங்கள் எப்போவுமே இந்த குறைபாடுடைய வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருந்தால் எப்படி நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அபரிமிதத்தை வாங்குவீங்க? அது நாம தான் அந்த அளவுகளை உருவாக்குறோம். ஏன்னா நம்ம அதை நம்புறதில்லை. என்ன சொல்கிறாருதா மாஸ்டர், உங்களோட யதார்த்தத்தை உருவாக்குங்க நீங்களே அப்படின்னு. ஏன்னா இப்போ தற்போதையத்தான் இருக்கிற யதார்த்தம் அதை தாக்குது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எல்லா வளங்களையும் வாங்கணும், ரிசீவ் பண்ணணும். அப்படின்னா எல்லா வளங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் உங்களோட மனசோட அமைப்பை நீங்கள் மாற்றணும். உங்ககிட்ட என்ன இல்லையோ அதில் கவனத்தை செலுத்தாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உங்கள்கிட்ட என்ன இல்லையோ அதில் கிடையாது, எது குறைபாடோடு இருக்குதோ அதில் உங்களோட கவனத்தை செலுத்தக்கூடாது. நீங்கள் உங்களோட மனசை மாற்றி அமைக்கணும். எதில் இருந்துன்னா, குறைபாடோடு இருக்கிற மனசுலேருந்து அபரிமிதமான மனசமைப்புக்கு நீங்கள் மாற்றி அமைக்கணும். அப்போ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது எது வேணாலும் இருக்கலாம். அது திறமையாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இல்லை வாய்ப்புகளாக இருக்கலாம், இல்லை செல்வமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த மனசோட அமைப்பு மாறணும், மனநிலை மாறணும். நன்றியோடு இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அபரிமிதத்துக்கு வரும்போது நன்றியுணர்வு ரொம்ப முக்கியம். அது நன்றியுணர்வு நிறைய கதவுகளை திறக்கும். நன்றியுணர்வு நிறையா அபரிமிதங்களை ஈர்க்கும். ஏன்னா நன்றி உணர்வு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து கிட்ட என்ன ஏற்கனவே இருக்குதோ அதோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. அப்புறம் நிறைய விஷயங்களை பெற முயற்சி பண்ணுங்க. பிரச்சனை என்னென்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு நிறையா வேணும் அப்படின்னு. என்கிட்ட கொஞ்சம்தான் இருக்குது ஏன்னா எனக்கு நிறையா வேணும் அப்படின்னு போ. முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்குதோ ஏற்கனவே அதோட ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அது நண்பர்களாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், வாய்ப்புகளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நன்றியுணர்வோடு இருங்க. வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்களை தந்துக்குது. நீங்கள் ஒரு தடவை அதை ஒப்புக்கொண்டோட அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தரும். அப்போ தான் நாம் அபரிமிதத்தை ஈர்ப்போம். எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிறைய அபரிமிதம் வராது. அது விதி. நீங்கள் இந்த ரூல்ஸ் சட்டங்களை எல்லாத்தையும் பின்பற்றினா அந்த விதி உங்களுக்கு தானாக தரும். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை பகிரணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து 10 மடங்கு திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். அது கர்மா விதி. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து 10 மடங்கு அதிகமாக உங்களுக்கு வரும், திரும்ப வரும். மாஸ்டர் வந்து 6 மாதத்துக்கு அதிகமாக வந்து எல்லா பணக்காரங்க கோடீஸ்வரங்களோட புத்தகத்தை எல்லாத்துலேயும் ஆராய்ச்சி பண்ணாராமா. யாரெல்லாம் வந்து வியாபாரத்தில் டாப்பாக இருக்கலாங்களோ, யாரெல்லாம் வந்து செல்வத்தில் டாப்பாக இருக்காங்களோ, மாஸ்டர் வந்து நிறையா அவங்களோட புத்தகங்களை படித்தாராம்மா. எதுக்குன்னா வந்து அவங்க வந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து நிறையா அபரிமிதங்களை பெற்றாங்க. ஏன் எல்லாத்தினாலேயும் முடியாது? மாஸ்டர் பார்த்தது எல்லாமே அவங்க வந்து ஆன்மீகத்தை அங்கே பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து மக்களுக்கு வந்து ஆன்மீகம்னா தெரியும், ஏன்னா அவங்க வந்து ஆன்மீகத்தை பின்பற்றுறாங்க. அவங்க எல்லாரும் ஆன்மீகத்தை செயல்முறைப்படுத்துகிறாங்க. அவங்க எப்பவுமே எதிர்மறையாக இருக்காங்க. அவங்களோட மனநிலை, மனசோட அமைப்பு வந்து எப்பவுமே அபரிமிதமாக இருக்குது. அவங்களுக்கு தெரியுது நிறையா கொடுக்கறது மூலமாக வந்து அவங்க நிறையா பெறுவாங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப அழகாக எல்லாத்தையும் திட்டம் போடுறாங்க. அவங்க அபரிமிதத்தை ஈர்க்கிறாங்க. எப்படின்னா வந்து கொடுக்கறது மூலமாக அதிகப்படியான கோடீஸ்வரர்கள் எல்லாருமே வந்து ட்ரஸ்ட் ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் சேவை புரிகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அபரிமிதம் பிடி வந்து தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும், அபரிமிதத்தை எப்படி ஈர்க்கிறதுன்னு. நீங்கள் நிறையா கொடுக்கும்போது உங்களுக்கு நிறையா திரும்ப வரும். நம்ம ஒவ்வொரு தலைப்பிலையும் வந்து ஆழமான ஆராய்ச்சியும் அதை படிக்கணும். நீங்கள் குறைஞ்சபட்சமாவது ஏதாச்சும் ஒரு தலைப்பில் 20 புத்தகமாவது நீங்கள் படிக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் அந்த க்ரிப் கிடைக்கும். அப்போ அவங்க என்ன எக்ஸாக்டாக சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு தலைப்பிலும் குறைஞ்சபட்சமாவது 20 புத்தகமாவது படிக்கலைன்னா நீங்கள் வந்து அந்த தலைப்பில் அதோட ஆழத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அபரிமிதத்தோட 2 மோசமான எதிரியை யாருன்னா வந்து பயமும் வருத்தமும். பயமும் கவலைப்படுறதும். உங்ககிட்ட பயம் இருந்தால், உங்ககிட்ட வந்து கவலை இருந்தால் நீங்கள் வந்து அபரிமிதத்தை வந்து துரத்துறீங்க, விரட்டுறீங்க. அதை வந்து நீங்கள் ஈர்க்கலை. அது வந்து என்ன பண்ணுன்னா வந்து அபரிமிதத்தோட ஓட்டத்தை தடுக்குது. அபரிமித விதி வந்து கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்ககிட்ட பயம் இருந்து உங்ககிட்ட வந்து கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பயம் இருந்துச்சுன்னா இது நடக்காதோ, இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, இந்த விதி வந்து பாரபட்சமா அப்படிங்கிற மாதிரி கவலைகள் இருந்தால் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு, நான் கேட்டால் பிரபஞ்ச தர மாட்டேங்குது, மற்றவங்களாம் பெறாங்க நான் பெற முடியல, இந்த மாதிரியான கவலைகளாக இருந்தால் கவலை வந்து உங்களை சுருக்கிடும், பயம் உங்களை சுருக்கிடும். ஒரு பூனா வந்து அது விரிஞ்சு இருக்கணும். கற்பனை செய்கிறதும் அஃபர்மேஷன்ஸும் அது எல்லாமே வேலை செய்யும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் ஒரு திசையில் வந்து கற்பனை செய்கிறீங்க, அஃபர்மேஷன் போயிடுங்க, அதே சமயத்தில் இன்னொரு திசையிலையும் வந்து உங்ககிட்ட பயம் கவலை இருந்தால் நீங்கள் மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்ககிட்ட நன்றி உணர்வு இருக்காது, ஆனால் உங்களுக்கு நிறையா வேணும். எப்போவுமே அஃபர்மேஷன் மந்த்ரா மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல், எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், எனக்கு 10 கோடி வேணும், 10 கோடி வேணும், 10 கோடி வேணும் அப்படி மந்த்ரா மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு சக்தியும் இல்லை, எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு நோக்கமும் இல்லை அதுக்கு பின்னாடி. அப்போது எப்படி அது மேனிஃபெஸ்ட் ஆகும்? இந்த பிரபஞ்சம் உங்களோட வார்த்தைக்கு பதிலளிக்காது, ஆனால் உங்களோட உணர்ச்சிகளுக்கு தான் அது பதிலளிக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட உணர்ச்சிகளுக்கு தான் பதில் வரும், உங்களோட வார்த்தைகளுக்கு இல்லை. பிரபஞ்சத்தோட மொழி கன்னடாவோ தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ கிடையாது. அது உங்களோட உணர்ச்சிகள் தான். பிரபஞ்சம் நோக்கத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் பதிலளிக்கும். உங்களோட ஆன்மாவோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறப்போ தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை அது கூட உங்களோட ஆன்மாவோட நோக்கத்துக்கூட சீரமைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறையா அபரிமிதம் இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி மாஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சாமா. அப்போ அவர் கடிகாரத்தை பார்த்தப்ப மணி 11:11 அந்த பேட்டர்னை பார்க்குறப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைம் ஜோனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட மனசு எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஒரு நொடிக்கு அந்த மனசு சுவிட்ச் ஆஃப் ஆகிற அந்த டைமில் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ மாஸ்டர் உடனே என்ன விஷ் பண்ணார்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தியானிகளாகவும் சைவ உணவாளர்களாகவும் மாறணும் அப்படின்னு. அவ்வளோதான், அது மாஸ்டரோட ஆன்மாவோட நோக்கம். அவரோட வாழ்க்கையை அவரோட ஆன்மாவோட நோக்கத்துக்கூட சீரமைக்கும் போது அவர் எப்பவுமே நிறையா அபரிமிதத்தை ாராமா. 2014 மாஸ்டர் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணாராமா. அவர் அவங்க ஆர்கனைஸ் பண்ணாராமா. டாக்டர் நியூட்டன் அண்ட் லக்ஷ்மியோட ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணாராமா. அந்த ஒர்க் ஷாப் பணத்தையும் ஆன்மீகத்தையும் பற்றியாமா. அங்கே மாஸ்டர் ஆர்கனைஸாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்துட்டாங்களாமா. மாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்களாமா. மாஸ்டர் ஆர்கனைஸராக இருக்கிறதுனால அவர் போய் அந்த ஒர்க் ஷாப் கேட்குறக்கு வாய்ப்பு கிடைச்சிடாமா. மாஸ்டருக்கு அப்போ நிறைய நேரம் இல்லைனாலும் அவருக்கு கிடைச்ச கொஞ்ச நிமிஷம் அவர் கேட்டாராமா, நியூட்டன் சார் எக்ஸாக்டாக பணத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னு. அந்த மொத்த நாளும் அவர் சொன்னதோட சாரை என்னன்னா, அவர் அங்கே இருக்கிற நபர்களோட மன நிலையை மாற்றுறாரு. நிறைய பேர்த்துக்கு பணம்னா தீமை அப்படின்னு, மழைனா எதிர்மறை, பணம் ஸ்பாயில் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு இதோ எப்பவுமே வராது. ஏன்னா அவங்க மணியை பெறத்துறாங்க. நீங்கள் பணத்தை ஒரு சக்தியாக பார்த்தா, அதை பணத்தை நல்லதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பார்த்தா அபரிமிதம் உங்ககிட்ட ஓடி வரும். மாஸ்டர் பர்சனலாக பார்த்துக்கிறாராமா. நிறைய பேர்த்துக்கு அந்த பணம் பிளாக் இருக்குதாம்மா. உங்ககிட்ட அந்த மணி பிளாக் இருந்தால் நீங்கள் அந்த மணியை சக்தியாக பாருங்கள். நீங்கள் அந்த மணியை வச்சு என்ன நல்லதை பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். அப்போ உங்களோட மொத்த மைண்ட் செட் மனநிலையும் மாறும். ஏன்னா உங்களுக்கு ஒரு திசையில் பணம் வேணும், இன்னொரு திசையில் உங்கள்கிட்ட பயமும் கோபமும் இருந்தால் பணத்து மேலே, அப்போ அந்த உள்ளேருந்து இழுக்கிற அந்த ஃபோர்ஸ் கம்மியாகும். இன்னொரு அழகான விஷயமா என்னென்னா போட்டி போட தேவையில்லை. இந்த பிரபஞ்சம் அளவற்றது. அது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தரணும்னு இருக்குது. அதனால் மற்றவங்க கூட போட்டி போட தேவையில்லை. அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது, அவங்க சில அஃபர்மேஷன் பண்ணி நிறையா பெற்றுக்கிறாங்க, என்னால் பெற முடியல. நீங்கள் யார் கூடயும் ஒப்பிட தேவையில்லை. தினமும் ஃபேஸ் பண்ணுற சூழ்நிலை எல்லாமே எதை பொறுத்து தான் நம்மளோட உள் அமைப்பு வந்து அபரிமிதமாக இருக்குதா இல்லை குறைபாடோடு இருக்குதா அதை பொறுத்து தான் எல்லா சூழ்நிலையிலும் அந்த வழியில் வரும். மாஸ்டர் எப்போவுமே வந்து அபரிமிதத்தில் வாழ்வாராமா? உயர்ந்த வாய்ப்புகள் எல்லாம் மாஸ்டருக்கு வருமாமா? நிறையா பேர் வருவாங்களாமா? ஏன்னா மாஸ்டர் வந்து அபரிமிதத்தில் வாழணுமாமா. அவர் எப்போவும் வந்து அது குறைபாடோடு வாழக்கூடாதாமா. உங்களுக்கு ஏதாச்சும் இல்லைன்னா ஓகே ஏய் அது இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற மாதிரி வாழுங்க. கொஞ்சம் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு அபரிமிதம் திரும்ப வரும். நீங்கள் நிறைய கொடுக்கும்போதும் உங்கள்கிட்ட நிறைய நன்றியுணர்வு இருக்கும்போதும் அபரிமிதம் வளரும். மறுபடியும் நம்பிக்கை அமைத்து செய்யும். சில சமயம் வந்து அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப வலுவாக இருக்கும், அது வந்து அபரிமிதத்தை பெற விடாது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து கேட்டுக்கலாம், நிறைய எதிர்மறையான விஷயங்கள் நிறையா வச்சுக்கிறத பற்றி. அபரிமிதம்னா வந்து வெறும் பணத்தை பற்றியோ வளத்தை பற்றியோ மட்டும் கிடையாது, அது வந்து அன்பை பற்றி, சந்தோஷத்தை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றியும் தான். அபரிமிதமான சந்தோஷம், அபரிமிதமான ஆரோக்கியம், அபரிமிதமான அன்பு, அபரிமிதமான நன்றியுணர்வு, அபரிமிதமான நண்பர்கள், அபரிமிதமான வாய்ப்புகள், அபரிமிதமான அனுபவங்கள். அபரிமிதம்னா அதிகம். ஆனால் வந்து மக்கள் வந்து அந்த அபரிமிதத்தை வந்து பணத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணிடுறாங்க. அது முக்கியம்தான். ஆனால் வந்து அபரிமிதம் வந்து வெறும் வளத்துக்கு மட்டும் லிமிட் ஆகலை. இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. அபரிமிதமான வாழ்க்கைய பிரபஞ்சம் வந்து அளவற்றது. நீங்கள் கேளுங்க, அது கொடுக்கப்படும். ஆனால் உங்களுக்குள்ளே வந்து வேண்டாம் அப்படின்னு இருந்தால் அது வராது. உங்களுக்குள்ளே வந்து ஆழமாக வந்து பயம் இருந்தால் நீங்கள் தடுக்கிறீங்க, நீங்கள் வந்து அந்த செயல்முறையில் தலையிட்டுறீங்க. நாம் வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுல இருக்கும்போது வந்து நாம் வந்து நிறையா பெரிய அபரிமிதங்களை ஈர்க்க முடியும். இதுதான் ரகசியம். மாஸ்டர் ஒரு ஆராய்ச்சியில் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, எல்லா மில்லியனர்ஸ் பணக்காரங்களும் வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுல இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுனா என்ன? கொடுங்க, நீங்கள் அதை பெறுவீங்க. ஏன்னா வந்து மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நான் எனக்கு கிடைச்சி கூட நான் அப்புறம் திரும்ப தரேன் அப்படின்னு. ஆனால் விதி வந்து அந்த வழியில் வந்து வேலை செய்யாது. இது வந்து உங்களோட விதி கிடையாது, இது வந்து பிரபஞ்சத்தோட விதி. நீங்கள் வந்து அந்த விதியை டிஃபைன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அபரிமிதம் கிடைச்சி கூட, ஆனால் அபரிமிதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பிரபஞ்சத்தோட விதியை வந்து கேளுங்க. மாஸ்டரோட வந்து இசை குரு அவருக்கு எப்பவுமே சொல்லுவாராமா, முதல் வந்து பேசிக்ஸை வந்து கற்றுக்கோ, முதல் வந்து நான் என்ன சொல்லித்தரேனோ அதை கற்றுக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட சொந்தத்தில் நீ உருவாக்கு. அப்புறம் சில கிளாஸஸில் நம்மளோட சொந்தத்தை நாம் உருவாக்க ஆரம்பிச்சுடுவோம். நாம் வந்து எப்படி இந்த விதி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அபரிமிதத்தில் கவனத்தை செலுத்துங்க, குறைபாடில் கவனத்தை செலுத்தாதீங்க. உங்ககிட்ட என்ன இல்லையோ அதை மறந்துடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட என்ன இல்லையோ என்ன வேணாமோ அதில் கவனத்தை செலுத்தாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கவனத்தை செலுத்துங்க. எதிர்மறையாக கவனத்தை செலுத்துறது வந்து அபரிமிதத்தை ஈர்க்காது. உண்மையான அபரிமிதம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து தான் வரும். அது வந்து வெளி சூழ்நிலைகளில் வந்து பிரதிபலிக்கிறது, அவ்வளவுதான். நம்ம நிறையா புரிஞ்சுக்கும் போது அபரிமிதம்னா வெறும் பணம் வனம் மட்டும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது நம்ம எல்லா இடத்துலையும் அபரிமிதத்தை பார்க்க ஆரம்பிப்போம், எல்லாத்துலேயும் பார்க்க ஆரம்பிப்போம். எல்லா ஒரு விஷயம் நம்ம நம்மளோட மாற்றிக்க வேண்டியதுன்னா அது வந்து நம்மளோட மனசோட அமைப்பு, அவ்வளவுதான், வேறு எதுவும் கிடையாது. உங்களோட மனசோட அமைப்பு மாறினா அப்போ வந்து அபரிமிதம் வேலை செய்யும், அப்போ உங்களோட ரிசர்ச் வந்து வேலை செய்யும். ஆனால் உங்களோட மனசோட அமைப்பு மாறலைன்னா ஏன்னா பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உணர்ச்சி, அது வந்து உங்களை கீழே இழுத்துரும். சந்தேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எனர்ஜி, பெரிய உணர்ச்சி, அது வந்து உங்களை கீழே இழுத்துரும். கவலை எதுவாக இருந்தாலும், எந்த ஃபோர்ஸ் உங்களை வந்து கீழே இழுத்தாலும் அது வந்து அபரிமிதத்தை தடுத்துரும். எல்லாரும் வந்து பெரிய அபரிமிதமான வாழ்க்கையில் வாழலாம். இந்த விதியை வந்து புரிஞ்சுக்குங்க, இந்த விதியை வந்து வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துங்க. எப்போவுமே நீங்கள் வந்து நிறைய புரிஞ்சுக்கும் போது அதை செயல்முறைப்படுத்துறது ரொம்ப சுலபம். அந்த செயல்முறைப்படுத்துறது வந்து தானாக வந்துடும். உங்களால் செயல்முறைப்படுத்த முடியலைன்னா பிரச்சனை வந்து புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது, விதியில் கிடையாது. நம்ம எப்போவுமே வந்து அந்த விதியை குறை சொல்லுவோம். முதல்ல வந்து உங்களை பாருங்கள், நம்ம எங்கே வந்து குறைபாடோட இருக்கோம், அதுதான் வந்து மாஸ்டர் பார்ப்பாராமா. நன்றி நண்பர்களே.